இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்தில் வர்றது வந்து திருக்குறள் திருக்குறளில் உள்ள பா வகை வந்து வெண்பா வகை அதனால் வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை அதனால் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து எந்த ஓசையில் அமைந்துள்ளதுன்னா செப்பலோசை உள்ள அற இலக்கியங்கள் எல்லாமே செப்பலோசையில் அமைந்திருக்கும் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடர் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடர் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அறிவு முதிர்ச்சியுடையோரை குறிப்பிடுகிறார் திறன் அறிந்து திறன் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அறிவு முதிர்ச்சி அடைந்தவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதை வைத்து அவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார் புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு இந்த குரலை நிறைவு செய்க அன்பு இளவர்க்கு அகத்து உறுப்பு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அன்பு மனம் அந்த அர்த்தத்தில் தான் எப்போவுமே திருவள்ளுவர் குரல் எழுதுவார் அதனால் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அப்படின்னு வந்தாலே அது வந்து அன்பாக தான் இருக்கும் அன்பு இளவர்க்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதே சரியானது ஆப்ஷன் பி சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு அப்படின்னு வராது இடமெல்லாம் சிறப்பு சென்ற கற்றோருக்கு இதுவும் தவறானது சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் அதுவும் தவறானது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதே சரியானது செம்புல பெயல் நீர்போல என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை செம்புல பெயல் நீர்போல என்னும் பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை சரியான விடையினை கண்டுபிடிக்க தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் முனுசாமி மங்களம் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் அவர்களுடைய பெற்றோர் வந்து முனுசாமி மங்களம் இவர்கள் வந்து சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் அது வந்து தாயுமானவரினுடைய தாயும் தந்தையும் அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயை தேவர்கள் விரும்புவது இந்த கருத்துடைய பாடலடியின் ஆசிரியர் யார் சுந்தரம் பிள்ளை கோடிட்ட இடங்களை நிரப்புக சிங்கவள்ளி என்று அழகிய அழைக்கப்படும் மூலிகை வந்து தூதுவளை தூதுவலையினுடைய மறுபெயர் தான் சிங்கவள்ளி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஒளவையார் சனி நீராடு அதுவும் ஔவையினுடைய புகழ்பெற்ற வாசகம் மீதூன் விரும்பேல் என்று கூறியவரும் அவ்வையார் பொருத்துக ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருத்துக ரிட் என்றால் சட்ட ஆவணம் டப்ளியூஆர்ஐடி ரிட்னா சட்ட ஆவணம் ரிஸ்ட்னா மணிக்கட்டு ரைட்னா எழுது நான் எழுது ஆர்ஐஜிஹெச்டினா உரிமை என்ற பொருள் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் யார் பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார் சரியான விடையினை தேர்ந்தெடுக்க அதாவது பொறுத்துக வினைத்தொகை செய்தொழில் இது வந்து செய்த தொழில் செய்யும் தொழில் செய்கின்ற தொழில் அப்படின்னு முக்காலத்தையும் சொல்லுது அதனால் அந்த காலத்தை காட்டும் இடைநிலை வந்து மறைந்து வந்துள்ளது அதனால் செய்தொழில் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை தொகை மதி போன்ற முகம் அதை பாருங்கள் மதிமுகம் அதில் போன்ற அப்படிங்கிற உவமை உறவு மறைந்து வந்துள்ளதால் இது உம்மை தொகை நாள் இரண்டு நாளும் இரண்டும் அப்படிங்கிற உம் வந்து மறைந்து வந்துள்ளதால் தொகை அன்மொழி தொகை பவளவாய் பேசினாள் அப்படின்னா என்ன மீனிங்னா பவளம் போன்ற வாயினை உடைய பெண் பேசினாள் என்ற பொருள் அது வந்து அப்படியே மறைந்து வந்திருக்கு பவளம் போன்ற வாயினை உடைய அப்படின்னு வராமல் அவ்வளவாய் பேசினாள் அப்படின்னு வந்ததுனால இது அன்மொழி தொகை கீழ்காணும் உயிரிழபடைகளுள் பொருந்தாத உயிரிழப்படை தொடரை சுட்டுக கெடுப்பதும் கெட்டார்க்கு படாதவர் உலார் உழவர் தூமலை இது எல்லாமே உயிரிழப்படைக்கு எடுத்துக்காட்டு கருத்தா வாகு பெயர் அல்லாத சொற்றொடர் திருவள்ளுவரை படித்துப்பார் இந்த தொடரை பாருங்கள் திருவள்ளுவரை படித்துப்பார்னா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்துப்பார் என்று பொருள் கருத்தானா என்னதுன்னா ஒரு செயலை செய்தவர் நபருக்கு பேர் தான் கருத்தா கம்பனை புரட்டிப்பார்னா கம்பன் எழுதிய பாடல்களை புரட்டிப்பார் என்று பொருள் தொல்காப்பியத்தினை தொட்டுப்பார்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தினை தொட்டுப்பார் என்று அர்த்தம் அதனால் இது எல்லாமே கருத்தாவை மெயின் பண்ணி வந்திருக்க சொற்றொடர் நான் சமையல் கற்றேன் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் அதனால் ஆப்ஷன் டி என்பதே கரெக்டான விடை மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது ஆப்ஷன் பி பாருங்கள் ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது என்பதே சரியானது குயில் கூவும் கழுதை கத்தும் இதுதான் மரபு சொல் குயில் கரைவதை கேட்டு கழுதை கனைத்தது ஆப்ஷன் ஏல குயில் கரையாது காகம்தான் கரையும் உயில் வந்து கூவும் கழுதை கணைத்தது இது தவறு கழுதை கத்தியது என்பதே சரியானது கணைத்தது அப்படிங்கிறது வந்து குதிரைக்கு தான் வரும் பின்வருவனவற்றில் வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல்லை தேர்க மணி பொங்கு கடல் செய்கொள்ளன் இது எல்லாமே வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு பொங்கு கடல் பொங்கிய கடல் பொங்குகின்ற கடல் பொங்கும் கடல் செய்கொள்ளன் செய்த கொள்ளன் செய்கின்ற கொள்ளன் செய்யும் கொள்ளன் பொதரும் மணி பொலிதந்த மணி தருகின்ற மணி தரும் மணி அப்படிங்கிற முக்காலத்தையும் இந்த மூணுமே சொல்லுது கொலை புலி அப்படிங்கிறது வினைத்தொகை அல்லாதது ஈட்டடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்ற பொது இலக்கணம் பெற்றமையும் பா எது ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின்னுடைய ஈச்சடியின் ஏற்றுச்சீர் ஏகாரத்தில் முடியும் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆப்ஷன் டி பாருங்கள் பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அது பண்மை அது வந்து பணிபுரிகின்றனர் அப்படிங்கிறது தான் வரும் எல்லா துறைகளிலும் துறைன்னு வராது துறைகளிலும் அப்படிங்கிறத பன்மையில் தான் வரும் நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன கூத்துக்கலை ராசதண்டனை தண்டனை என்ற நாடகத்தை படைத்தவர் யார் கண்ணதாசன் ராச தண்டனை இது ஒரு நாடக நூல் இது ரொம்ப மு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கண்ணதாசனினுடைய நாடக நூலுக்கு எடுத்துக்காட்டு இராச தண்டனை டைரியம் என்ற லெத்தின் சொல்லின் பொருள் நாட்குறிப்பு டைரி என்றால் நாட்குறிப்பு என்று பொருள் டைரியம் இது ஒரு லெத்தின் மொழி சொல் இதற்கு நாட்குறிப்பு என்று பொருள் வேர் சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக் உருவாக்குதல் கொடு கொடுத்தவன் என்பதை வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் ஏ பாருங்க கொடுத்தல் இது வந்து தொழிற்பெயர் பி கொடுத்த அது வந்து பெயரச்சம் கொடுத்த என்பது பெயரச்சம் ஆப்ஷன் சி பாருங்க கொடுத்து அப்படிங்கிறது வந்து வினையச்சம் கொடுத்தவன் என்பது தான் வினையால் பெயர் குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு பின்வருவனவற்றுள் எது அரை மாத்திரை குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை தமிழ் செய்யுள் களம்பகம் என்ற தொகை நூலின் ஆசிரியர் ஜியுபோப் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் ஜி இதோட பார்ட் டூ வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்